ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு லெனக்ஸில் பிக்லிட் அப்படின்ற கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? பிக்லிட்ன்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் பிக்லிட். மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேன்ஸியாக காட்டுறதுக்கு இன்னும் நிறைய கமாண்ட் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிக்லிட்ன்றது தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா நிறைய டாய்லெட் அப்படின்ற அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய டென்னில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன்சியாக காட்டுறது வந்து நிறைய வந்து இந்த மாதிரிலாம் காட்டுறது வந்து உங்களுக்கு இது இருக்கு, டூல் இருக்கு, சரிங்களா? அந்த டூலை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க்ல இருக்கு, உங்களுக்கு 20 கூல் 10ml கமாண்ட்ஸ் அண்ட் 10 கூல் 10ml கமாண்ட்ஸ் வந்து டெக்மெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்லிட் அப்படின்ற கமாண்டை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? பிக்லிட் யூஸ் பண்ணி எப்படி இதை வந்து பிக்லிட் எப்படி யூஸ்ஃபுல்லா நம்ம சர்வர் யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, நான் வந்து இப்போ ஏடபிள்யூஸ்ல வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ஐபிஐ வந்து கனெக்ட் பண்றேன், ஓகேங்களா? எஸ்எஸ்ஹெச் ஐபன் ஐ நியூ இப்போ அண்டு உபுண்டு சாரி கேப்ஸ்ல இருக்கு உபுண்டு அட்டு ஓகே நம்மளோட ஐபி ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இப்போ நம்மளோட ஏடபிள்யூ சர்வரில் பிக்லிட்ன்ற அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சூடோ ஏபிடி கெட் இன்ஸ்டால் சாரி இன்ஸ்டால் பிக்லிட், ஓகேங்களா? அதுக்கு மட்டும் அப்டேட் பண்ணணும், ஏன்னா நம்ம பேக்கேஜ் எங்கேயும் இல்லைன்றது. அதனால நான் சூடோ ஏபிடி கெட் அப்டேட், அதாவது நார்மலாக சர்வர் நீங்கள் லான்ச் பண்ண உடனே அப்டேட் கமாண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் ஆகும் பேக்கேஜெல்லாம். நான் வந்து கொடுத்துட்றேன். எப்படி பிக்லிட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுது, பேக்கேஜ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பிக்லிட் இன்ஸ்டால் பண்ணுறேன், ஓகே, நமக்கு பிக்லிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பிக்லிட் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக்லிட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி ஜஸ்ட் நான் இப்போ வந்துட்டு தமிழ் க்ளவுட் அப்படின்னு டைப் பண்ணிடுவீங்களேன், நமக்கு வந்து இந்த மாதிரி வரும், தெரியுது உங்களுக்கு? இதுதான் பிக்லிட்டோட இது. இதை நீங்கள் ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க, இதே நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், இந்த வேப் சைட்டில் போட்டிருக்கிறாங்க. இதோடைய கமெண்ட்லாம் இதை நம்ம பிக்லிட் இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஃபாண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசரில் ஸ்டேரில் பிக்லிட் அப்படின்ற ஒரு டைரக்டரிக்குள்ளே போயிட்டீங்கன்னா எஃப்எல்எஃப் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபாண்ட்டோட எக்ஸ்டென்ஷன், அதாவது இந்த இவ்வளோ ஃபாண்ட் வந்து அதில் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இந்த ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதில் எந்த ஃபாண்ட் இருக்குன்னு தெரியல, ஓகே இன்ஸ்டால் ஆயிருக்கு. நான் ஒரு கமாண்ட் எடுத்து இந்த கமாண்ட் எடுத்து அப்படி எக்ஸ்பிளைன் பார்த்தோம், பிக்லிட்டு லீன் அப்படின்றது வந்துட்டு நம்ம லீன் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃபாண்ட்லேருந்து அதை வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிறது, அந்த ஃபாண்ட்டோட லொக்கேஷன் தான் இந்த லொகேஷன். யூசர் சார் நீங்கள் அந்த டேரக்டிக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ளே எஃப்எல்எஃப் அப்படின்ற எக்ஸ்டென்ஸோட இருக்குது எல்லாமே ஃபாண்ட், இந்த வேரியஸ் ஃபாண்ட். ஓகே, இந்த சர்வரில் நம்ம எப்படி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் மீன்ஸ் உங்களுடைய ஓன் டெஸ்க்டாப்பை கூட இருக்கலாம். உங்கள் டெஸ்க்டாப் நீங்கள் லாகின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, தெரியுதா உங்களுக்கு? இது ஆல்ரெடி நான் என்னுடைய இதில் செட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ தமிழ் க்ளவுட் ஜோன் அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி எப்படி வந்துட்டு ஈஸி டு சர்வருக்கோ இல்லைன்னா உங்களுடைய மிஷினுக்கோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் வந்துட்டு இப்போ உபுண்டு மிஷின் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம், பிக்லிட் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி எவ்ரி டைம் நம்ம 10ml இந்த சர்வரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது, ஏன்னா எவ்ரி டைம் நம்ம சர்வரை உபுண்டு சர்வரையோ இல்லை வாட் எவர் கனெக்ட் சர்வர் நம்ம வந்து 10ml எடுக்க போகிறோம், ஏடபிள் சர்வரை கனெக்ட் ஆனோட நமக்கு வந்து அந்த சர்வருடைய நேமோ இல்லை வாட் எவர் அது ப்ரொடக்ஷனா டெவலப்மெண்ட்டா இல்லை வாட் எவர் ஒரு நேம் வந்து உங்களுக்கு ஒரு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து இதேவே நம்ம வந்து பேஸ் ஆர்சியில் வந்துட்டு என்ட்ரி போட்டுருணும், பர்மனண்ட்டாக என்ட்ரி போடுறதுக்கு பேஸ் ஆர்சி அப்படின்னு சொல்லி அது வந்து ஹிடனில் இருக்கும். அதனால நான் விஏ கமாண்டில் டாட் பேஸ் ஆர்சி அப்படின்ற ஹோம் டைரக்டரிலேருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இதில் இருக்கிறது எல்லாமே தான் உங்களுக்கு வந்துட்டு உள்ள என்வாயன்மெண்ட் வேரியபிள் எல்லாமே செட் ஆகிருக்கும். அதனால ஆல்ரெடி இதை பற்றி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு பேக்கப் எடுத்து வச்சுருங்க அந்த ஃபைலில், சரிங்களா? இதில் நான் வாட் எவர் எங்கே வேணாலும் போடலாம் லாஸ்ட்டில், இல்லைனா நான் ஒரு இடத்த எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த பிளேஸில் நம்ம வந்து போடலாம், சரிங்களா? நான் இன்செர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்லிட்டில் தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். பிக்லிட் அப்படின்னு கொடுத்துட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்
கிடையாது. இந்த பேஸ் ஆர்சில எந்த என்ட்ரி போட்டீங்கனாலும் திரும்பவும் நீங்க வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும். இப்ப நான் கொடுத்துட்டேன், தெரியுதா உங்களுக்கு? பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் க்ளவுட் ஜோன் அப்படின்னு வந்துச்சு உங்களுக்கு. இனிமே இந்த சர்வரை நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, நான் திரும்பவும் என்னோட இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு இப்ப நான் வந்துட்டு சிடி டவுன்லோட்ல போயிட்டு இப்ப நான் திரும்பவும் அந்த சர்வரை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா SSH -i new keypad then பாத்தீங்கன்னா ubuntu அடுத்து நம்மளுடைய ஐபி ஓகேங்களா கொடுத்துட்டு, சாரி நான் ஐபி போல ஆல்ரெடி இன்னொன்று வந்து காப்பி ஆயிடுச்சு, நம்ம இந்த பிக்லிட் செட் பண்ண முடியல அது காப்பி ஆயிடுச்சு. ஓகே நம்மளுடைய ஐபியை நான் கனெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி டைம் தெரியுது உங்களுக்கு தமிழ் க்ளவுட் ஜோன் அப்படின்னு வந்துடும். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் உங்களுடைய சிஸ்டமா இருக்கலாம் இல்லைன்னா சர்வர் இருக்கலாம். சர்வர்ல இந்த மாதிரி ஒரு என்ட்ரி போட்டுருக்கீங்கன்னா நீங்க எந்த சர்வர்ல லாகின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனா இருக்கலாம் சரிங்களா. அந்த சர்வருடைய நேம், அப்ளிகேஷன் நேம் அந்த மாதிரி நீங்க வந்து இதுல வந்து கொடுத்து வச்சுக்கலாம். பேஸ் ஆர்சியில நீங்க வந்து பர்மனண்டா ஒரு என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் சரிங்களா. ஓகே இதெல்லாம் இதை வேற இடத்துல கூட யூஸ் பண்ண முடியும் பிக்லிட்ட வச்சு. ஆனா நம்ம வந்துட்டு எப்படி வந்து எவ்ரி டைம் டெர்மினல் ஓபன் பண்ணும்போது நம்ம சர்வர் கனெக்ட் பண்ணும்போது எப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றது அப்படின்னு பாத்துருக்கோம் சரிங்களா. அதை தாண்டி இந்த மாதிரி கமாண்ட் ஃபேன்சி கமாண்ட் வந்து நிறைய இருக்கு, இது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஆனா இந்த கமாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்ததுன்னா நீங்க என்னோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களோட தொடர்ந்து நம்மளுடைய AWS அண்ட் லினக்ஸ் அண்ட் டெவாப்ஸ் ரிலேட்டடான வீடியோடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.